வெல்கம் டு பிக்கி ஃபன். விஷ்ணு இன்டர்வியூ ஆஃப்டர் பிக் பாஸ் வேறு லெவல். ஒத்துக்கிறாங்க எல்லாத்தையுமே, ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. பிரதீப் ரெட் கார்டு வந்து நம்புனேங்க, இந்த பூர்ணிமாவெலாம் நான் நம்புனேன். ஆக்சுவலாக அவங்க வேறு பிளான் போட்டிருந்தாங்க, நான் ஸ்ட்ரைக் தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுத்துட்டாங்க. உள்ளே வந்து ரெட் கார்டு மட்டும்தான் கமல் சார் வச்சுருந்தார். அப்போ என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வேலை நடந்துருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நானும் கொடுத்துட்டேன். அந்த வேர்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. நான் கூல் சுரேஷ் அண்ணாவுக்காக தான் நான் ஆக்சுவலி அந்த ரெட் கார்டை தூக்க ஆரம்பித்தேன். ஆனால் இவங்க தான் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். வேறு லெவலில் ஒத்துக்கிறான், எதாக இருந்தாலும் அதான் கேட்குறான், வச்சு செய்கிறான். மாயாவும் பூர்ணிமாவும் வெளில வந்து பார்த்து தாங்க தெரியுது, ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். பேட்டிலே கேட்குறான், ஏண்டா ஏண்டா டே அப்படிங்கிற மாதிரி வேறு லெவல். எல்லாரையும் வச்சு செஞ்சிட்டான். அர்ச்சனாட்ட பேசியிருக்கேன், அர்ச்சனாவுக்கு வந்து அர்ச்சனா மாதிரி அது ரொம்ப ஜென்யூனாக இருந்திருக்கு. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சண்டை போட்டிருக்கேன், ஆனால் வெளில வந்து பார்த்தா தெரியுது அது எவ்வளவோ எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன கொடுமைப்படுத்தியிருக்கேன், என்ன மாயாவும் பூர்ணிமாவும், நான் கொஞ்சம் சுதாரிப்பாக இல்லைன்னா பிரதீப் மாதிரி என்னையும் தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறான் தினேஷ். வந்து தினேஷுக்கும் எனக்கும் ஒரு ஸ்கிராஷ் இருந்தது, ஆனாலும் தினேஷ் நல்ல மனுஷன், சில பேருக்கு அது தெரியாது, நல்ல மனசு இருக்குது அவருக்கு. அப்புறம் மணி வந்து உண்மையிலே நல்ல பையன். ஸோ எங்கள் டீம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். கூல் சுரேஷ் அண்ணாலாம் வந்து நம்பகத்தன்மையான ஒரு பிளேயர்னால் எனக்கு கூல் சுரேஷ் அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டான். வேறு லெவலுங்க. என்னமோ வந்து உங்களுக்கு வந்து பூர்ணிமாவோட டச் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. பூர்ணிமாவுக்கு உங்களுக்கு என்ன காதலாக என்ன, ஐயோ இல்லைங்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்டா, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தாங்க, இருக்கா இல்லையான்னு. ஏ சத்தியமாக இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக சொன்னால் வேறு லெவல். விஷ்ணு வேறு லெவல். ஸோ பிரதீப் கால் பண்ணி பேசியிருக்காரு, அதான் இன்னொன்று கேட்குறான், மாயா பூர்ணிமாங்களா டேய் பிரதீப் வாழ்க்கை அப்படி அழிச்சிட்டிங்களடா அப்படிங்கிற மாதிரி பேட்டியில் வச்சு செய்கிறான். அதான் கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்கள் டீம் ஜெயிச்சா நீங்கள் 10,000 வாழை கொளுத்துறேன்னு சொன்னீங்களே, ஆமாம் கொளுத்துறேன் பார்த்தீங்களா எப்படி இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சா, சொன்னால் செய்வேன். அதான் விஷ்ணு, சீக்கிரமே என்ன மூவியில் பார்க்கலாம், நீங்கள் மூவிக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு, ஃபஸ்ட் லுக் சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் மாஸாக வந்து எப்படி வந்து 10,000 வாழை மாஸாக போய் வெடித்தாரோ அதே மாதிரி வேறு லெவலில் அவர் லைஃபு ஒரு ஸ்டார்ட்டு பண்ணியிருக்காரு ஆஃப்டர் பிக் பாஸ். தட்ஸ் குட், குட் விஷ்ணு. சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.